ஓம் குருகாந்த ஈசாய தத்சத். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, நாம் ஒரு யோகியா அல்லது ஞானாசிரியனா அல்லது சமுதாயத்தின் மேல் அக்கறை உடையவர்களா என்று உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த உலகம் முழுவதுமே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் இப்பொழுது தொலைக்காட்சிகள் மூலமாக மட்டுமல்லாமல் உங்களுடைய கையிலே விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த டச் ஃபோன் என்று சொல்லக்கூடிய த அல்மோஸ்ட் த வேர்ல்டு இன் யுவர் ஹேண்ட் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறி கொண்டே செல்கிறது. மெய்ஞானம் அதோடு இணைந்து செல்வதற்கு முயற்சித்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் இந்த இரண்டும் பக்கம் பக்கமாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒன்று விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும், மனிதன் இன்னும் பழக்கத்தின் விளைவிலேயே பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் மனிதன் எப்பொழுதும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியோ அல்லது இறந்த காலத்தை பற்றியோ சிந்தித்து கொண்டே இருக்கிறான். அப்படி எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் மட்டும் சிந்தித்து கொண்டிருப்ப போது நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நம்மை சிக்கல்களுக்குள்ளும் குழப்பத்திற்குள்ளேயும் ஆட்படுத்தி விடுகிறது. அப்போ இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று நாம் எண்ணுகிற பொழுது நமக்கு தோன்றுவது எல்லாம் ஒரே ஒரு சிந்தனைதான். நான் யார், எப்பொழுது இந்த லௌகீக வாழ்க்கை உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்கும், அப்பொழுது விடுதலை வேண்டுமா அல்லது அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கிறோமா? நாம் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது பழக்கத்தின் விளைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்றாவது சிந்தித்து பார்த்தீர்களா சகோதர சகோதரிகளே? நம்முடைய உடல் அங்கங்கள் ஏன் முழு உடல்களை எடுத்துக்கொள்ள, ஒரு உதாரணத்திற்காக ஒரே ஒரு செல்லை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரே ஒரு உயிர் செல் நம் உடலிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஒரு செல் தன்னுடைய வளர்ச்சிக்காக, தன்னுடைய போஷாக்குக்காக, தன்னுடைய சக்தி ஓட்டத்திற்காக, தனக்கு தேவையான பஞ்சபூத ஓட்டங்களுக்காக தன்னையே சக்தியூட்டி கொண்டு புத்துணர்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் தன்னால் உருவாக்கப்பட்ட அந்த மேக்னடிசம் ஈர்ப்பு விசையை பிற செல்களுக்கு முன்னும் பின்னும் நம்மை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய செல்களுக்கும் அதை புத்துணர்ச்சி ஒட்டி கொண்டும் திணிவாக்கி கொண்டும் இருப்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்றாவது கேட்டால் நிறைய பேர் விழித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் சிந்தனை எப்பொழுதுமே எதிர்காலத்தை நோக்கியோ அல்லது இறந்த காலத்தை நோக்கியோ இருந்து கொண்டிருக்கிறார். ஒன்று. மூன்றாவது பாயிண்ட்டு, இந்த உலக மக்கள் எப்பொழுது லௌகீகம் என்று சொல்லுகின்ற இல்லற வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லறம் என்பது தேவைதானே மனிதனுக்கு? ஒதுக்குவது ஏன் மூவாசை என்றார் வேதாத்ரி, கொள்ளுவது ஏன் மூவாசை என்றார் சத்குரு? ஏன் ஒதுக்கவும் வேண்டாம், மூன்று ஆசைகளை நீங்கள் கொன்று போடவும் வேண்டாம், இரண்டு மகான்கள் கூறியதானே? அப்போ அந்த ஆசைகள் தேவைதான், ஆனால் அளவோடு நீங்கள் பின்பற்ற வேண்டும். எப்பொழுது அளவு கடமை அறம் சிறந்து விளங்குகிறதோ அங்கு உன் வாழ்க்கை சிறப்பாக சீரமைக்கப்படுகிறது என்று நீ உணர்ந்து கொள் என் சகோதர சகோதரிகளே. நிச்சயமாக இந்த சிந்தனையை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று உலகில் அதிக உயர்ந்த விளைபொருளாக இருப்பது தங்கம், அடுத்தது வைரம், அதுக்கப்புறம் நாட்டிலே உணவுப் பொருள்கள். நன்றாக சிந்தித்து பாருங்கள், ஏன் இந்த அவல நிலை? உண்ணுகின்ற உணவுக்கு பஞ்சமில்லாத போது விலைவாசி ஏன் உயர வேண்டும்? அப்போ எங்கு தவறு நடக்கிறது? அரசியல் அமைப்பிலே தவறா, இல்லை மனிதன் பயன்படுத்துகின்ற முறையில் தவறா, அல்லது மார்க்கெட்டிங்கில் நடக்கின்ற தவறான செயல் நோக்கமா? மனிதன் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய தேவையை மட்டுமே எப்பொழுதும் கருத்தில் கொள்ள வேண்டும். அளவுக்கு மீறியதை நாம் பயன்படுத்தியோ தேக்கி வைத்துக் கொள்ளுவதோ சேகரித்து வைத்துக் கொள்வதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அன்பர்களே. ஆக நீங்கள் தங்கத்திலிருந்தும் உணவுப் பொருளிலிருந்தும் அளவு முறை தங்கம் வாங்குவதை தடை செய்யுங்கள்.